ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே புஜ்ஜிமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குர்தாவோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஆல்ரெடி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு சாரியில் எப்படி வந்து ஒரு லாங் கவுனு ஒரு பேபிக்கு ஃப்ராகு ரெண்டு குர்தா வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு. நான் ஆல்ரெடி ஒரு குர்தா வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னொரு குர்தா தான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், சேம் மெஷர்மெண்ட்டு தான், ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு குர்தாவோட ஷேர் பண்ணி முடிச்சுக்கிறேன். பட் நான் வந்து காட்டுறது ரெண்டுமே உங்களுக்கு காட்டுவேன். இப்போது இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். இது ஓவரால் தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். சிம்பிளாக நம்ம வந்து தைச்சிருக்கோம், ரொம்பலாம் எஃபர்ட்லாம் போடல, ரொம்பலாம் கிராண்டாலாம் எதுவும் நம்ம பண்ணலை. டிஃப்ரெண்ட்டு நார்மல் சாரியோட துணியை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். இப்போது மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஹைட் வந்து 20 இன்ச்சு ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு, 21 இன்ச்சு. வித்து வந்து 6 இன்ச்சு ப்ளஸ் 1, 7 இன்ச்சாக நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து வித்து மட்டும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, நான் அதை எழுதலை. நெக்கு டெப்த்து வந்து 2 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 4.5 ப்ளஸ் வந்து 4.75 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஆங்கோல் வந்து 5 இன்ச்சு, ஃப்ரண்ட்டு நெக்கு 3, பேக்கு நெக்கு 1, வேஸ்ட்டு ஹைட் வந்து 8 இன்ச்சு எடுத்திருக்கேன். வேஸ்ட்டு வித்து வந்து 6.5 இன்ச்சு எடுத்திருக்கேன், அதாவது 5.5 ப்ளஸ் 1 6.5. சைடு ஓப்பனோட ஹைட் வந்து 13 எடுத்திருக்கேன். பாட்டம் வித்து வந்து 7 ப்ளஸ் 1 8. ஃப்ரண்ட்டு இதில் வந்து நம்ம வந்து கட் பண்ணுவோம். அந்த தர்கா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கட் பண்ணி பட்டனுக்காண்டி வைக்கிறதுக்காண்டி, சரிங்களா? நான் வந்து 6 எடுத்திருக்கேன். ஒரு பீஸ் வந்து 6 எடுக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு பீஸ் வந்து நம்ம ஹைட்டுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து ஹைட் வந்து நான் 10 இன்ச்சு ப்ளஸ் 1 11.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். வித்து வந்து 6 ப்ளஸ் 1 7 எடுத்திருக்கேன். பாட்டம் வித்து 4 ப்ளஸ் 1 5 எடுத்திருக்கேன். சேம் இது தான் நம்ம வந்து இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை, நம்ம ஃப்ரண்ட்டில் கொடுக்குறது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போது இதோட கட்டிங் வீடியோ பார்க்கலாம். இப்போது இதோட ஹைட் வந்து 20 ப்ளஸ் வந்து 1 21. நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறேன், சரிங்களா? இது வந்து நான் 1 இன்ச்சு அதில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ எடுத்து ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். இந்த சைடும் நீங்கள் சேம் அதே வந்து 21 ப்ளஸ் வந்து 1 இன்ச், அதாவது 22. இப்படி வந்து மெஷர்மெண்ட்டில் ஒன்று நீங்கள் கட் பண்ணுறப்போ ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பண்ணால் தான் உண்டு, இல்லைனா பண்ண முடியாது. எப்போவுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதை அப்படியே வச்சுட்டு நெக்கு வித்து வந்து டெப்த்து வந்து 2 இன்ச்சு, நெக்கோட டெப்த்து வந்து 2 இன்ச்சு, அது போக நெக்கு டெப்த்தில் இருந்து 4.75 இன்ச் வந்து 4.75 இன்ச் வந்து நமக்கு ஷோல்டர், சரிங்களா? அதுக்கப்புறம் இதுலேருந்து 1/2 இன்ச் வந்து கொடுத்துட்டு க்ராஸாக வந்து நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இதில் இருந்து அதை ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து நமக்கு ஆம்கோல் வந்து 5 இன்ச்சு, அதையுமே மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ வந்து நமக்கு வித்து வந்து 6 ப்ளஸ் 1 7 இன்ச்சு இருக்கா, நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? எடுத்துட்டு இப்போது நம்ம வந்து 1 இன்ச் வந்து இதில் மார்க் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு வளைவு வந்து கொடுத்துக்கலாம். ஆம்கோல் வளைவு வந்து நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து 3 இன்ச்சு, சரிங்களா? 3 இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக்கு வந்து 1 இன்ச்சு, அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு வந்து நம்ம கொடுத்துர்லாம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டு ஹைட் வந்து நமக்கு 8 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் சைடு ஓப்பன் ஹைட் வந்து நமக்கு 13 இன்ச், சரிங்களா? அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதை ஒரு
கோடு போட்டுடலாம். இப்போ கோடு போட்டாச்சு. கோடு போட்டுட்டு இப்போ இதோட வித்து வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதோட வித்து வந்து எத்தனை 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம கரெக்டாக நம்ம நம்ம 6, நான் இங்கே கரெக்டாக 8 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். 1 இன்ச் வந்து இது கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து வேஸ்ட் வந்து வேஸ்ட் லைன் வந்து பாடி அதாவது செஸ்ட் வித்தை விட வேஸ்ட் லைன் வந்து 1 இன்ச் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஹிப்பு வந்து சேம் அதே அளவுக்கு இருக்கும், இல்லை அதை தாண்டி இருக்கும். சில பேருக்கு வந்து ஷேப் வந்து கொடுக்கறதுக்காண்டி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கீழே வந்து சேம் அதே 7+1 8 இன்ச். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். பார்க்க சுடிதார் மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பேக் நெக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது ஷோல்டர், ரெண்டாவது ஆம்கோல். சின்ன பிள்ளைங்கன்றனால நம்ம ஆம்கோல் வந்து குடஞ்செல்லாம் வெட்டணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் இதோட பெரிய சைஸ் போகிறப்போ கண்டிப்பாக நீங்கள் குடஞ்சி வெட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போது உள்ளே இருக்க பீஸ் வந்து அப்படியே எடுத்துக்கலாம். இது பேக் பீஸு, இது ஃப்ரண்ட்டு. சரிங்களா? இப்போது நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும் நெக்கை குடஞ்சி வெட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போது இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த நாச்செல்லாம் வந்து போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? சேம் நீங்கள் அதே மாதிரி நான் நாச் போடாமல் எடுத்துட்டேன் பீஸை. ஸோ நீங்கள் வந்து நாச்செல்லாம் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம எடுத்துட்டோம், நாச் வந்து போட்டுக்கலாம். நாச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுதான், அவ்வளோதான். இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த பட்டி பீஸ் வந்து கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம 7.5 இன்ச்சுக்கு ஒரு பீஸும் 9 இன்ச்சுக்கு ஒரு பீஸ், அதாவது கொஞ்சம் அந்த நார்மலாக, அதாவது ஃப்ரண்ட்டு நெக்கு டெப்த்து வந்து நம்ம 5 இன்ச்சு 6 இன்ச் கொடுக்க போகிறோன்னா அதை விட 1 இன்ச் வந்து கீழே இறக்கி 1 இன்ச்லேருந்து 1.5 2 இன்ச்சுக்குள்ளே எடுத்துக்கோங்க. ஒரு பீஸு, இன்னொரு பீஸு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து மொத்தத்தில் 9 இன்ச்சுக்கு 2 பீஸுமே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பீஸை வந்து நம்ம கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதை வந்து நம்ம லெவல் பண்ணிக்கலாம். வித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிராஸாலாம் இருக்கக்கூடாது, நேராக வெட்டி எடுத்துக்கோங்க. நான் இதில் 3 இன்ச்சு வித்தும் 9 இன்ச்சு ஹைட்லேயும் எடுத்திருக்கேன். ஒரு பீஸ் வந்து நம்ம வந்து இதை கம்மி பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தைக்கிறப்போ அதை வெட்டிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம்.
ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் இப்போது ரெண்டுமே ஓப்பனில் எடுத்திருக்கேன். இப்போது இதை நல்லா இது பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, கீழே பார்டர் நமக்கு தேவை கிடையாது. ஸோ நம்ம மேலே இருந்து டபுள் ஃபோல்டிங்கில் எடுத்திருக்கோம். ஹைட் வந்து நமக்கு 11.5 இன்ச்சு. அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். 11.5 கீழே 1 இன்ச் மடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். வித்து வந்து நமக்கு 7 இன்ச். சரிங்களா, 7னா 6 ப்ளஸ் வந்து 1. இந்த இடத்துலையும் நம்ம அதே 6 ப்ளஸ் 1 எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். இந்த பக்கமும் கோடு போட்டுக்கலாம். சுருங்காமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போது நம்ம வந்து மேலேருந்து ஒரு 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக வந்து கோடு போட்டுக்கலாம். 7 இன்ச் இருக்குது. 7 இன்ச்சோட சென்டர் பாயிண்ட் 3, மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம வளைவு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ கீழே பாட்டம் வந்து நமக்கு 4 ப்ளஸ் 1 5 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு போட்டுடலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. சரி, எடுத்தாச்சு, கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து குடஞ்சி வெட்டலை. ஸோ நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம குடஞ்சி வெட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போது ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கிராஸ் பீஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வந்து வேஸ்ட் பீஸாக. ஸோ இதில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து பார்த்துக்கோங்க. இல்லை இப்போது ரெண்டு நான் வந்து இந்த ஸ்கேல் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ஸ்கேல் வந்து நம்ம பார்த்தா 1.5 இன்ச் வரும். இதை வெட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சின்ன பிள்ளைங்கன்றனால நிறைய பீஸ் வந்து தேவைப்படாது. வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, மார்க் பண்ணிவிட்டு இது வந்து பேக் பீஸு, அதையும் நம்ம கையோடு எழுதி வச்சிடலாம். பேக் பீஸு இது ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டில் மட்டும் இப்போது நம்ம நெக்கு டெப்த்து வந்து கட் பண்ண போகிறோம். அதாவது ஃப்ரண்ட்டு வந்து சென்டர் கட் வந்து பண்ண போகிறோம். சரிங்களா, இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம எத்தனை இன்ச்சு வேணும், நம்ம 5.5 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். சரிங்களா, எடுத்துட்டு வந்து கட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், ஓகேவா. ஃப்ரண்ட்லேயும் கட் பண்ணியாச்சு, பேக் பீஸு. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் கட்டுக்கு கிராஸ் பீஸு எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ வாங்க இதோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம்.
இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸில் ராங் சைடு வந்து எடுத்துக்கலாம். ராங் சைடு எடுத்துகிட்டு நம்ம வந்து ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 5 இன்ச் எடுத்துருக்கோன்னா 5 இன்ச் கூட ஒரு 1.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து 5.5 அதுக்கு கூட எடுத்திருக்கேன். இப்போ அது வந்து இந்த இது வந்து ஒரு பீஸ் வந்து 2.5 ஒரு பீஸ் வந்து 3.25 இன்ச்சுக்கும் நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அடுத்த பீஸ் இப்படி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எப்படி கிளாத்தில் வந்து வச்சுருக்கேன்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த வெட்டியிருக்க அளவு வரைக்கும் ரெண்டு பக்கமும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட போகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இப்போ நான் கிளாத்தை ராங் சைடில் வச்சுருக்கேன். ராங் சைடில் வச்சுட்டு நீங்கள் அந்த இடத்துல கட் பண்ண இடம் வரைக்கும் நிப்பாட்டிடுங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், நிப்பாட்டிட்டு ஒரு ரஃப் தையல் போட்டுட்டு வெளியில் எடுத்துருங்க. இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் பீஸையும் நம்ம வந்து தச்சுக்கலாம். நான் எங்கேயுமே டேர்ன்லாம் பண்ணவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ அந்த இடத்துல நிப்பாட்டி ரஃப் தையல் போட்டுட்டு வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போது நம்ம வந்து அந்த நிப்பாட்டி இருக்கோம்ல அந்த ரெண்டு இடத்துலையுமே கிராஸாக வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இங்கிட்டு ஒன்று, இப்போ இந்த பக்கம் ஒன்று, அவ்வளோதான். நம்ம டேர்ன் பண்ணலை, டேர்ன் பண்ணாமல் நம்ம இப்போ எடுத்துருக்கோம். இப்போ இதை அப்படியே வெளியில் போட்டுடலாம். அதாவது நல்ல பக்கம் ரெண்டு பீஸையுமே கொண்டு போயிடலாம், சரிங்களா? நல்ல பக்கம் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு சின்னதாக இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஃபோல்ட் பண்ணி அந்த தையலுக்கு மேலே, அந்த தையலுக்கு மேலேயே நான் இதை வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கிறேன். அந்த தைக்காமல் இருக்கும்ல, அந்த கட் பண்ணியிருக்கோம்ல, அது எல்லாம் உள்ளே தள்ளிட்டு அழகாக ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரைக்கும் நீங்கள் ஒரு தையல் போட்டுருங்க. அந்த இடத்துல ரஃப் தையல் போட்டுட்டு பீஸை வந்து டெங்கி டேர்ன் பண்ணாமல் அது அப்படியே இருக்கட்டும். நம்ம அப்படியே கட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். இப்போது அந்த பெருசாக இருக்கு இல்லையா அந்த பீஸு, நீங்கள் உள்ளே இல்லை எதுவுமே பண்ண வேண்டாம், இது வெளியிலே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த சைடு பெருசாக எடுத்திருக்கோம்ல, அதை விட ஒரு 2 இன்ச் வந்து கீழே இறக்கம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம், அவ்வளோதான். இப்போ நான் மடக்கிற மாதிரி சேம் இங்கே எப்படி மடக்கணுமோ அதே மாதிரி தான் மடக்க போகிறோம். ஆனால் இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்கனால ஃபோல்டிங் வந்து கொஞ்சம் உள்ள ஃபஸ்ட்டு மடக்கு வந்து பெருசாக இருக்கும், அவ்வளோதான். இப்போது வச்சுக்கோங்க பீஸை. வச்சுட்டு அந்த பிசுறு எல்லாத்தையும் வந்து நான் எப்படி வைக்கிறேனோ வச்சுட்டு பாருங்கள். இப்போ அந்த மொதல் ஃபஸ்ட்டு நம்ம சின்னதாக ஒரு பீஸ் கொடுத்தோம்ல, அந்த பீஸும் இப்போ நம்ம வைக்கிற பீஸுக்கு உள்ளே போயிடும். அந்த கார்னர் கிட்ட வர்றப்போ நான் சின்னதாக ஒரு வி ஷேப் வந்து கொடுக்க போகிறேன். சின்னதாக வந்து நான் மடக்கியிருக்கேன். அந்த எட்ஜிலலாம் நின்று நான் திருப்பியிருக்கேன். நான் எப்படி தைக்கிறேனோ அதை பார்த்து நீங்களும் தைங்க. தெரியுதா, பிசுறு எதுவுமே வெளியில் தெரியாது. இப்போ நம்ம அந்த இடத்துல ரஃப் தையல் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுறலாம், அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு இப்போ வந்து எக்ஸஸாக இருக்க பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம். பின்னாடி பாருங்கள், இந்த பிசுறு வெளியிலையும் தெரியாது. வி ஷேப் எப்படி அழகாக உட்காந்துருக்கு பாருங்கள். இப்போது அந்த எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் வந்து ரெண்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு ரெண்டு தையல் போட்டுருங்க. இப்போது நம்ம வந்து
நெக்கு வந்து கிராஸ் பீஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். கிராஸ் பீஸ் வந்து நான் வந்து இந்த டா ஷேப்பில் எப்படி வைக்கணும் எல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்து பாருங்கள். இல்லை இப்போ நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி எல் ஷேப்பில் வச்சுட்டு ஒரே பக்கமாக தான் இருக்கணும். இந்த மாதிரி எல் ஷேப் வைக்கிறீங்கன்னா இதே மாதிரி தான் வைக்கணும். நீங்கள் அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணிடுங்க. பண்ணி அதை ஒரு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு வச்சுக்கோங்க. பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் விலகாமல் இருக்கும். இப்போது நம்ம நெக் பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு இதை நம்ம ஒரு மடக்கு மடக்கி இப்படி நான் வைக்கிற மாதிரியே தச்சிட்டு வாங்க. இப்போ எக்ஸஸாக ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் அந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு மடக்கு மடக்கிட்டு நீங்கள் தச்சுருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா நாச் போட்டுக்கணும். அந்த வளைவுலலாம் நீங்கள் வந்து நாச் போட்டுக்கோங்க, குட்டி குட்டியாக பார்த்து போடுங்க. ஏன்னா வந்து சின்னது, ஸோ டக்குன்னு வந்து எதுவும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை அப்படியே எடுத்திங்கன்னா அந்த எஜ்ஜு வந்து ஃபினிஷ்ட் ஆயிரும். இப்போ அதை அமுக்கி ஒரு தையல் போட்டுக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ இதை அப்படியே அமுக்கி இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்து ரீவன் பண்ணி பாருங்கள், பண்ணி பண்ணி பார்த்து தச்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ அவ்வளோதான், நெக் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி வந்து ஸ்லீவ் தான் வந்து ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்லீவில் வந்து கீழே வந்து நம்ம மடித்து தச்சிடலாம். ராங் சைடு மார்க் பண்ணியாச்சு, ராங் சைடில் வச்சு கீழே வந்து 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி மடித்து தச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கனால டக்குன்னு அப்படி மடக்கி தைக்க வேண்டியதுதான். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நம்ம தச்சிடலாம். இப்போது நம்ம எப்போவும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட் வச்சு ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு 1 இன்ச் தான் நம்ம வந்து ஈஸ் வந்து கொடுத்துருப்போம். அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் தைக்கிற மாதிரியே தச்சுருங்க. அந்த வேஸ்ட் லைன் நாச்சு அப்புறம் சைடு ஓப்பன் நாச்செல்லாம் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ஸ்லீவெல்லாம் கரெக்டாக அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக வந்துடும். இப்போது செகண்ட் அப்படியே நம்ம நிப்பாட்டி திருப்பிட்டு நம்ம தச்சுக்கலாம். இப்போது இதே மாதிரி இந்த பக்கமும் நான் தச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் தச்சாச்சு. இப்போ கீழே வந்து நான் சைடு ஓப்பன் தைக்கிறதுக்கு சுடியிலலாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அந்த நம்ம நிப்பாட்டின இடத்துல பாதி அப்புறம் ரெண்டாவது இப்படி ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைடு ஓப்பன் வந்து அழகாக இருக்கும். இப்போ கிளாத்தை ஃபஸ்ட்டு இப்படி ஈவனாக ரெண்டையுமே விரித்து இப்படி வச்சுட்டு அந்த தையல் போட்ட இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வரும். மேலே 1 இன்ச் தெரியுதா? நீங்கள் நிப்பாட்டினா மட்டும்தான் இப்படி வரும், இல்லைன்னா இந்த வளைவு வந்து இந்த இப்போ டேர்ன் பண்ணுறதெல்லாம் வராது.
அவ்வளோதான், நம்ம வந்து தச்சாச்சு. ஒரு தையல் போட்டால் போதும், டபுள் தையல்லாம் போட வேண்டாம். சுடிதார் கிடையாது நம்ம டபுள் தையல் போடுறதுக்கு. இதே மாதிரி இந்த பக்கமும் வந்து நம்ம தச்சுக்கலாம். ப்ளவுஸை விட சுடிதார் தான் ஈஸி. அது சில பேருக்கு சுடிதார் வந்து கட்டிங் தான் கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருக்கும், பட் வந்து ஸ்டிச்சிங் வந்து ஈஸி. ப்ளவுஸில் வந்து ஸ்டிச்சிங் ஈஸியாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும், பட் வந்து ஒவ்வொரு பீஸாக ஜாயின் பண்ணுறது நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம சிம்பிளாக ரவுண்டு நெக்கெல்லாம் வச்சு தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சுடிதார் தான் சீக்கிரம் முடியும். இப்போ கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் கணக்கு வச்சு டபுள் ஃபோல்ட் பண்ணி தைச்சிருங்க. ஸ்டார்டிங்லேயும் முடிக்கிறப்போ ரஃப் தையல் போட்டு முடிச்சுருங்க. அவ்வளோதான், நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடித்தாச்சு முடித்தாச்சு மொத்தத்தில். இதே மாதிரி அந்த பக்கமும் தைச்சிட்டா முடிஞ்சிச்சு. நம்ம குர்தா வந்து ரெடி. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.